நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் இனி நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூட்டின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனேன். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். குரு பேச்சு, அதாவது கும்பத்தில் இருக்கிற குரு பகவான் அதிசாரம் பெற்று திரும்ப மகரத்துக்கே வர இருக்கிறார். அவர் என்றைக்கு இந்த குரு அதிசாரம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/9/2021 இரவு 9:48 மணி அளவில் கும்பத்தில் இருக்கும் குரு பகவான் மகரத்துக்கு இடம் பெயர்ச்சி அடைகிறார். அவர் 13/11/2021 வரைக்கும் மகரத்தில் இருந்து பலனை தர இருக்கிறார். பிறகு அவர் 14/11 குரு பெயர்ச்சி கும்பத்துக்கு செல்ல இருக்கிறார். அதுக்கு குரு பெயர்ச்சி இந்த இடைப்பட்ட காலம் 14/9/2021 முதல் 13/11/2021 கிட்டத்தட்ட 2 மாத காலங்கள், 60 நாட்களுக்கு குரு அதிசார குரு பெயர்ச்சியால் இந்த மகரத்திற்கு செல்கிறார். அதனுடைய பலா பலன்கள் 12 ராசிகளுக்கும் என்ன வழங்கப் போகிறது என்பதை இந்த குரு பகவான் எப்போ நல்ல யோகத்தை வழங்கப் போகிறாரா? இது குறுகிய காலமே என்றாலும் கூட குரு பகவான் செய்ய வல்லமைப்பட்டவர். அவர் வந்து கொடுத்தால் யார் தடுக்க முடியும்? அந்த அளவுக்கு அவர் குரு பார்வையே நல்ல ஒரு சுபத்தன்மை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுங்க. கும்பத்தில் இருக்கும் குரு மகரத்திற்கு வந்து பலன்களை தரப்போகிறார். இது தற்காலிக மாநிலமானது தான், 2 மாத நிலைகள் தான். இருந்த போதிலும் பொருளாதாரம், ஆரோக்கிய நிலை இதெல்லாம் வந்து மகரத்துக்கும் கும்பத்துக்கும் இவர் மாறி மாறி குரு பகவான் இடம்பெயர்ந்ததால் தொழில் சார்ந்த நிலைகளுக்கு ஒரு மந்தத்தன்மையும் ஒரு பொருளாதாரத்திற்கு ஒரு மந்தத்தன்மையும் ஏற்பட்டது. ஆனால் இப்போ வந்து அவர் அதிசாரம் பெற்று மகரத்துக்கு வரும்பொழுது பொருளாதாரம், ஆரோக்கிய நிலை மகரத்துக்கும் கும்பத்துக்கும் இடையே செயல்பட்டு வந்ததால் தொழில் சார்ந்த நிறுவனங்களுக்கும் தொழிலில் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கலைத்துறை கல்வித்துறை மேம்படும். கன்னியில் இந்த காலகட்டத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இணைவு மிகச் சிறப்பு. அவநம்பிக்கையில் இருந்து வந்தவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அடித்தட்டு மக்களுக்கு, அன்றாடம் உழைத்து பிழைப்பவர்களுக்கு பெரிய பொருள் வரவு தன வரவு உண்டாகும் காலகட்டம் என்று சொல்லலாம். குறிப்பாக வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருந்து தொழில் செய்யும் உத்தியோகம் பார்த்து வரும் அன்பர்களுக்கு இது வந்து ஒரு நல்லதை நடக்கக்கூடிய நிலை. அதிலேயும் குறிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு அமோகமான பலன்களை நடக்கும். ஏனெனில் முழுமையான தர்ம கர்மாதிபதி யோகம் அவங்க மேஷராசிக்கு தாங்க. ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் அதிசார குரு பெயர்ச்சி என்பது கிட்டத்தட்ட ரிஷபம், கடகம், கன்னி போன்ற 3 ராசிகளுக்கு அற்புதமான பலன்களை வழங்க இருக்கிறார். தனுசுக்கும் மீனத்துக்கும் பொருளாதார சிறப்பை வாரி வழங்க இருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. இப்பொழுது இந்த அதிசார குரு 2 மாத காலமாக, குறுகிய காலமாக இருந்த போதிலும் 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்கள் வழங்க இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். இப்பொழுது தனுசு ராசி பார்க்க இருக்கிறோம். தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசி, மூலம் போராடும் உத்திராட நட்சத்திரம் உள்ளடக்கியது.
இந்த அதிசார குரு பேச்சியால் தனுசு ராசிக்கு என்னென்ன பலன்கள் பெறப்போகிறார்கள், யோக பாக்கியங்கள் கிடைக்குமா, எப்படிப்பட்ட பலன்கள் குரு பகவான் வழங்கப் போகிறது என்பதை பார்ப்போம். இப்போ ராசி நாதன் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்து இப்போ அதிசாரம் பெற்று கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வந்துட்டார். மகரத்துக்கு வந்தால் குரு பகவான் ஆக்சுவலாக நீச்சமாக தான் அடையணும், நீச்சம் அடையணும். ஆனால் அந்த வீட்டு அதிபதி அங்கே இருக்கிறதால இவர் நீச்ச பங்கம் பெறுகிறார். ரெண்டாவது, இப்போ குருவும் சரி சனியும் சரி வக்ரகதியில் தான் இருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 27/9/2021 சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார், 13/10/2021 குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போது இந்த ரெண்டு கிரகம் ஒன்றா சேர்ந்தாலே பெரிய கூட்டணி, நல்ல ஒரு தர்ம கர்மாதிபதி யோகங்க. அந்த காலபுருஷ தத்துவ புருஷ காலபுருஷனுக்கு 9/10 இணைவது என்பது மாபெரும் இணைவு. இந்த தொழில் ஸ்தானாதிபதி மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும். இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சாலே 12 ராசிகளுக்கும் ரொம்ப சிறப்பு. அதில் குறிப்பாக நம்ம தனுசு ராசி தான் பேச போகிறோம். இந்த தனுசு ராசிக்கு ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறார், ரெண்டு கூடியவனும் ரெண்டில் இருக்கார். அப்போது பணம் பல வகையில் வரக்கூடிய அமைப்பு, பொருளாதார சேர்க்கை, சந்தான லாபம், பணம் பல வகையில் வந்து உங்கள் கஜானாவை நிரப்பும், பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க, அது ஒன்றும் பெரிய சக்ஸஸில் போயிருக்காரு. அதில் வந்து ஒரு மந்தத்தன்மை ஏற்பட்டிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 2 காலத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு மறுபடியும் நீங்கள் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா ஓரளவுக்கு திருமணம் முடியக்கூடிய ஒரு காலகட்டம், வீட்டில் சுபத்தன்மைகள் நடக்கும், பணவரவு திருப்தியாக இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். 2 இடத்துல சனி மட்டுமே இருந்தார், குடும்பஸ்தானத்தில் சனி இருந்தால் சனி என்ன பண்ணுவார், அவர் ஆட்சி வேறு பரவல, வக்ர நிவத்தில் இருந்தார், வக்ரத்தில் இருந்தார். வக்ரமாக இருந்தால் ஒரு கிரகம் என்னென்னா ஆட்சி பெற்ற கிரகம் நீச்ச குழந்தை தருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் கூட சண்டை சச்சரவு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, அலுவலகம் மட்டும் இல்லை, வீட்லேயும் மட்டும் இல்லை, எங்கேயுமே நீங்கள் வந்து பேசுவதில் நிதானம் தேவை. ஏன்னா வாக்கு ஸ்தானாதிபதி வக்ர நிலையில் இருக்கிறதால பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது குருவும் சனியும் இணைஞ்சதால் குருவால் சனிக்கு சுபத்தன்மை, சனியால் குருவுக்கு நீச்ச பங்கம் அடைஞ்சு அவரும் சுபத்தன்மை அதிகமாகிடுச்சு. இப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சந்தான லாபம், பொருள் லாபம், பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் தேக ஆரோக்கியம் கூட சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. அடுத்தது உங்களுக்கு இது ஸ்தான பலத்தை பற்றி நம்ம பேசணும். பார்வை பலம் இந்த தனுசு ராசிக்கு 6 இடத்தை குரு பார்க்குறார். 6 வந்து நீங்கள் வந்து ராகு இருந்தார், ராகு தனித்து இருக்கும்போதே வந்து 6 இடத்து ராகு நல்லதையே தான் செஞ்சார். தனுசு ராசிக்கு எதிரிகளை ஓட ஓட விரட்டினார், நல்ல சந்தான பாக்கியம் கிடைச்சிது, நல்ல சம்பாத்தியம் கிடைச்சிது. அதே நேரத்தில் வெளியே சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைச்சார்கள். உங்களுக்கு எல்லாமே கடன் சுமை குறைஞ்சி நல்லநிலை கொண்டு வந்தார். இப்போ குரு பார்வை கோடி நன்மை, கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். அதுவும் 6 இடத்து ராகு, குரு பார்வை பெற்ற ராகு, அஷ்டலட்சுமி யோகம். இங்கே தனஸ்தானாதிபதி இங்கே வந்து ரொம்ப பிரமாதம், அங்கேயும் வந்து உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு நிலை குரு பகவான். 6 இடம் ரொம்ப சிறப்புங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கி வீட்டு சுப செலவுக்கு வச்சுக்கிங்க. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல நம்பிக்கைக்கு பணியாளர்கள் கிடைப்பார்கள். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 6 இடம்
அடுத்தது எட்டாம் வீட்டை குரு பார்த்தார். எட்டுங்கிறது உங்களுக்கு வராக்கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் எட்டாம் இடம் ஆக வருவதால் உங்களுடைய வாழ்க்கை தொழில் அவங்க வந்து வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ அல்லது ஜுவல்ஸோ வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு பொருளாதார வரவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலருக்கு வாரிசு இல்லாத அன்பர்களுக்கு இவங்க போய் உங்களை வாரிசாக அவங்க நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகைநட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கிறார். பத்துங்கிறது ரொம்ப சூப்பர், தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை. இதுவரைக்கும் பத்தாம் வீட்டை குரு பார்க்கலை, கும்பத்தில் இருக்கிறவர் அவர் சிம்மத்தை தான் பார்த்தார், ஒன்பதாம் வீட்டை பார்த்தார். இப்போது ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சிம்மம், அதாவது உங்களுக்கு தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதி சூரியன், அவர் வந்து பத்தில் உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறார். பத்தாம் இடத்து அதிபதியான புதன் உச்சநிலையில் இருக்கிறார். ஐந்து கூடிய செவ்வாய் பகவான் பத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். பத்தாம் இடத்தை குரு பார்த்தால் குடும்பமே, அதாவது உத்தியோக மேன்மை, தொழில் மேன்மை, பட்டம் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல லாபத்தை ஈட்டுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போது பத்தாம் இடம் அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், தந்தையால் அனுகூலம், பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, வங்கிகள் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக வேலைவாய்ப்பு அமைஞ்சு அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலருக்கு வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை இல்லாதவர்களுக்கும் முயற்சி செய்தால் வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக இருப்பாங்க. பத்தாம் இடம் ரொம்ப சுபிட்சமாயிடுது, அந்த புதன் மட்டுமே இருந்தாலுமே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. குரு பார்வை வேற கோடி நன்மை தரக்கூடிய அமைப்பு, ரொம்ப பிரமாதங்க. அதில் கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. ஏன்னா ஏழாம் அவங்களுக்கு ஆறாம் இடம் சுக்கரனுடைய வீடு தானே. அப்போ சுக்கரனுடைய வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம், சினிமாவட்டும் டெலிவிஷன் தொலைக்காட்சி பிரிவாகட்டும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பார்வை பலம், ஸ்தான பலத்தால், இந்த குரு அதிசார குரு பெயர்ச்சியால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு யோக பாக்கியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிலை என்று சொன்னால் மிகையாகாது. பணம் பல வகையில் வரும், திருமணத்தை நடத்தி வைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருவார்கள், எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு பாராட்டுதலும் கிடைக்கும், ப்ரமோஷனும் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கும். சந்தோஷமான ஒரு காலகட்டம் இந்த அதிசார குரு பெயர்ச்சியால் இந்த தனுசு ராசிக்கு. சூப்பருங்க.